வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு தேதி September 1, 2021. இது டிவிடி எபிசோடு 678. வருத்தமா சந்தோஷமா இருந்து நிறைய பேருக்கு வருத்தமும் இருக்கு சந்தோஷமும் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, மாஸ்க் போடுங்க ப்ளீஸ், நல்லா சோஷியல் டிஸ்டன்சிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. சாம்சங் லான்ச் பண்ணிட்டாங்க 36,000 ரூபாய்க்கு. 36,000 ரூபாய்க்கு அதான் கேள்வி. ஏன்னா போன இதுலயே அப்படிதான் பண்ணாங்க. மோஸ்ட்லி ஒன் பிளஸ் அதனால லேட் ஆகும். சாம்சங் அதோட சீக்கிரமா கொடுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காசுக்கு நல்ல பிளாக்ஷிப்பே வாங்கிடலாம். பிளாக்ஷிப்பே வாங்கிடலாம், பிராண்ட் வேல்யூ அப்படின்னு வாங்க கேட்டா. ஐபி ரேட்டிங், ஐபி ரேட்டிங் கிடைக்குமா? IP67 ரேட்டிங் இருக்கு, ஐபி ரேட்டிங். அப்புறம் 64 MP கேமராவில் OIS இருக்கு. அப்புறம் இந்த அப்டேட்ஸ் இருக்கு, முக்கியமா அப்டேட்ஸ்க்காக தான் லாங் டேர்ம் யூஸுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. அதனாலதான் 5G பேண்ட்ஸ் வந்து 12 கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் எல்லாமே இருக்கு. ஆஃபர்ல வாங்கினா கொஞ்சம் நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமா, 3000 ரூபாய் வந்து HDFC எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து 3000 ரூபாய் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ கிடைக்குமா அப்டேட் பண்ணும்போது? அப்கிரேட் ஓல்டு ஃபோன்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது இஎம்ஐ ஆஃபர்ஸ். ஓகே, அதான் எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஓகே ஓகே. 8GB 128GB வந்து 37,499. 778 நல்ல ப்ராசஸர் தான். பார்க்கலாம். ஓகே, அடுத்து விண்டோஸ் 11 வந்துச்சா? ஆமா, வந்துச்சா? அக்டோபர் 5th லேந்து ரோல் அவுட்டா? ஓகே ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மைக்ரோசாஃப்ட் ஃபைனல். எவ்வளோ பேர் அப்டேட் பண்ண போகிறாங்க? அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் போடுறாங்க. எங்கிட்ட கொஞ்சம் கியூரியஸ், நிறைய பேர்கிட்ட பிசியே இல்லைன்றாங்க. அது வேற. ஓகே, இருந்தவங்களாம் அட்லீஸ்ட் நீங்கள் விண்டோஸ் 10 இருக்க போறீங்களா இல்லை விண்டோஸ் 10? ஆப்வியஸ்லி அப்டேட் பண்ண தான் பார்ப்பாங்க. நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பெட்டர் ஓஎஸ். நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஆமாம், நிறைய ஃபீச்சர் வராதாமே. 1 இயர் ஃபீச்சர் இருக்கு, பார்த்துக்கோங்க. பக்ஸ் எவ்வளோ வேற லெவலில் இருக்கும் ஃபர்ஸ்ட் இயரில். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக அதான், அதுக்காக தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோல் அவுட் வந்து October 5th ஸ்டார்ட்டு. இது வந்து புது டெஸ்டட் டிவைசஸில் வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆகிற பிசிஸ், இப்போ அக்டோபரில் லான்ச் ஆகுது புது பிசி, அதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் டெஸ்ட் பண்ணி வரும். அதில் பக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு வந்து 2022 வரைக்கும், mid-2022 வரைக்கும் பேட்ச் பை பேட்சாக ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் அப்படி தான் பார்ப்பேன். ஃபேஸ் ரோல் அவுட்டுன்னு தான் போட்டிருக்கு. மெஷர்ட் வித் ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. ரைட்டு. ஸோ அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது மைனர் பேச்சஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ டிசம்பரில் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு பேச்சஸோடு சேர்த்து அப்படியே ரோல் அவுட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதுதான் இன்மார்க்கெட் டிவைசஸ் பேஸ்ட் இன்டெலிஜென்ட் மாடல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எலிஜிபிலிட்டி, ரிலேபிலிட்டி மெட்ரிக்ஸ், ஏஜ் ஆஃப் த டிவைஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ். இப்போ கொஞ்சம் பழைய பிசிக்கெலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக ரோல் அவுட் ஆகிற மாதிரி. ஓகே ஓகே, அந்த மாதிரி இருக்கும். போய் செக் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ் விண்டோஸ். அப்படி அப்டேட் உடனே வேணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து மேனுவலாக செக் பண்ணுறது. செட்டிங்ஸ் விண்டோஸ் அப்டேட், செக் ஃபார் அப்டேட்ஸில் போய் October 5th அப்புறம் செக் பண்ணால் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கு. சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. முக்கியமாக இவங்க சொல்கிறது என்னென்னா, ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்குல்ல, அது லான்ச்சில் வந்து கிடைக்காது. அதுக்கப்புறமா தான் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு ஃபியூச்சர் ஃபீச்சர்லாம் சொல்கிறோம். இதுவும் இன்டெலோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. அமேசான் இன்டெல் பார்ட்னர்ஷிப்பு. ஸோ AMD வச்சுருந்தா இந்த ஃபீச்சர் வராது, ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ஃபியூச்சர். இது கூடிய சீக்கிரம் வந்து விண்டோஸ் இன்சைடர்ஸுக்கு கம்மிங் மந்த்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ கம்மிங் மந்த்ஸ். ஓகே ரைட்டு.
அடுத்த நியூஸ் டிசோ ரியல்மி தான், ரியல்மிய அப்படியே வேற பேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. டிசோ கோபாட்ஸ், டிசோ கோபாட்ஸ் இருக்கு. ஆமா அதேதான், வேற பேர் மட்டும் டிசோ, அவ்வளவுதான். பிரைஸும் அதேதான். ஓகே, எதுக்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல. இதுல வந்திருக்கு நம்மளுக்கு வந்து டிசோ கோபாட்ஸ் நியூ ஏஎன்சி வந்திருக்கு. இது வந்து இந்த ரியல்மி பட்ஸ் கியூட்டுன்னு வந்துச்சுல, அதேதான். ரிவ்யூவும் போட்டாச்சு, அதே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா அந்த ரிவ்யூவில் போய் சேஞ்ச் பண்ணி அண்ட் அப்படின்னு போட்டு டிசோ அப்படின்னு போட்டு போட்டு வேண்டியது தான். அவ்வளோதான், எல்லா இடத்துலையும் ப்ரிஃபரன்ஸ் ப்ராடக்ட் பிராண்டோட ட்ரிம்மர் வேற, ரியல்மி ட்ரிம்மர் லான்ச் பண்ணாங்களா, இப்போ திருப்பியும் அதே ட்ரிம்மர் திருப்பியும் டிசோன்னு லான்ச் பண்ணிடுறாங்க. நான் கேட்டேன் ஏன் இப்படி லான்ச் பண்ணுறீங்கன்னு ஒரு இதில், இல்லை அது வேற கம்பெனி இது வேற கம்பெனி. அந்த கம்பெனி லான்ச் பண்ணதெல்லாம் எங்க கேட்காதீங்க, நாங்கள் வந்து இது புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். எங்க யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல, நம்மளையா அவங்களே நம்மளே வேற கம்பெனின்றாங்க. கேட்டா எதுக்கு ஒரே ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்கன்னா, அது வந்து ஆனா இதுல என்னன்னா லான்ச் ஆஃபர் ஏதோ கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். இந்த கோபாட்ஸ் டிக்கு வந்து, கோபாட்ஸுக்கு வந்து 3299 லான்ச் ஆஃபர்ல வந்து 2999 ஒரு 300 டிஸ்கவுண்ட்டு. அதே மாதிரி கோபாட்ஸ் நியூக்கு வந்து 2500 லான்ச் ஆஃபர்ல வந்து 2300 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரிம்மருக்கெல்லாம் வந்து 1999 2000 ஆஃபரில் வந்து 1699 1499 கிடைக்கும். ரெண்டு ட்ரிம்மர் இது அதுவும் லான்ச் ஆஃபர் தான். ஃபர்ஸ்ட் சேலில் வாங்குறவங்களுக்கு இந்த ப்ரைஸு, அதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கு ஒரிஜினல் ப்ரைஸ். அதாவது ரியல்மியே வாங்கிடலாம், எதுக்கு இது வாங்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சேல் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ரைட்டு. ஃப்ரேம்லெஸ் டிவி ஏசர், ஆமாம் ஏசர் வந்து டிவி லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக ஏசர் வந்து வேற யாருக்கோ இது நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் இருக்க ஜியோனி இவங்கெல்லாம் வந்து என்ன கம்பெனியா, கார்பனா, இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. ஜியோனி இப்போ நிறைய வாட்ச் எல்லாம் வருது, இந்த மாதிரி வந்து இப்போ ஏசர் ஆக்சுவலாக டிவிலே இல்லை, இப்போ வேற யாருக்கும் கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனி பேர் வந்து இண்டிகல் டெக்னாலஜிஸ், இவங்க தான் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க ஏசரோட பிராண்டிங்கு. பெங்களூர் பேஸ்டு கம்பெனி, பெங்களூர் பேஸ்டு கம்பெனியா அது. இவங்க வந்து ஆண்ட்ராய்டு டிவிஸ் லான்ச் பண்ண போறாங்க. 32 inch இருந்து 70 inch வரைக்கும் அவ்வளோ மாடல், அவ்வளோ மாடல்ஸ். 32 inch ஹெச்டி பிளஸ் ஹெச்டி ஸ்கிரீனு, 70 inch 4K, ஆப்வியஸ்லி 4K டெலிவிஷன்ஸு. அதுக்கப்புறம் HDR 10+ இருக்குமா, ஃப்ரேம்லெஸ் டிசைனா, வியூவிங் ஆங்கிள்ஸ் வைடா இருக்குமா, 64-bit குவாட் கோர் ப்ராசஸர், 2GB ரேம், 16GB ஸ்டோரேஜ் எல்லாம் போட்டிருக்கு. பிரைசிங் தான் நமக்கு தெரில. திருப்பியும் இது ஃப்ளிப்கார்ட் டிவியாக இருந்தால், ஆனால் ஃப்ளிப்கார்ட் டிவியாக இருக்காது மோஸ்ட்லி, ஏன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுத்துலேயுமே விற்க போகிறாங்க. ஓ, இப்போ இருக்காது, ஃப்ளிப்கார்ட் டிவியாக இருக்காது, வேறு ஏதாவது ஒரு பிராண்டு டிவியாக இருக்கும். ரீபிராண்ட் பண்ணிட்டு ஏசர் பிராண்ட் போட்டு ஏசர்னு போட்டு விற்பாங்க. அதுதான் சான்சஸ். இது செப்டம்பர் லான்ச்னு சொல்கிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்போ லான்ச்னு. ஓகே, ஃபைனலி போஸ்ட் QC45 700 சீரிஸ் அது அப்படியே இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒன்று வரும். ஓகே ஓகே, QC35 வந்து 2019 வந்துச்சு. ஆமா, நிறைய 2020-21 இப்போதான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்டேட் ஆகுது. 19 வந்துச்சா? ஆ, 19-18 QC35-2 அப்படின்னு ஒன்று இருக்கு. அது 19 வந்து 18 வந்துச்சு ஜி, ஏன்னா 19 700 வந்துச்சு. ஆ, அப்போ 20 வரவே இல்லை. 20 ஒன்றுமே வரல, ஏதாவது இந்த லாக்டவுன் அவ்வளோ வருஷத்து கழிச்சு இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. 2017 ஒரு மோடு இன்சைட் அண்ட் அவுட் சைடு ரெண்டு இயர் கப்ஸில் இது எல்லாத்துலேயுமே வந்து மைக்ரோஃபோன்ஸ் வச்சதுனால இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. ஆப்ரேட்டரி டிஜிட்டல் சிப்பு இருக்கான் மெஷர் அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது தவிர வந்து அந்த அவேர் மோடு, டிரான்ஸ்பரன்சி மோடு தான் வந்து அங்கே அவேர் மோடு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, ஸோ அந்த மோடும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸோட கம்ஃபர்ட்டாக யூஎஸ்பி டைப் சி ஃபைனலாக வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் மைக்ரோ யூஸ்பி யூஸ் பண்ணால் 2017 வந்துருச்சு இல்லை, அதுக்கப்புறம் 700 ஆனால் யூஎஸ்பி சி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லையே அப்படியா, அதில் மைக்ரோ யூஸ்பி மாதிரி இருந்துச்சு தெரியல. ஆக்சுவலி பேட்டரி லைஃப் வந்து 24 hours, இவங்க பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும். 24 hours வரும். பிரைசிங் வந்து $329.95 கன்வெர்ட் பண்ணா 24,000 இந்தியாவில் கண்டிப்பா காஸ்ட்லியா தான் இருக்கும். யூஎஸ்ல இது யூஎஸ்ல ஒரு 28-30 எதிர்பார்க்கலாம். 30 மேல இருக்கும் மேபி சான்சஸ். 30 ஓ 700 30-35 இருக்கும். அப்போ மேபி அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே,
டெலிகிராம் அப்கிரேடா? ஆமா டெலிகிராம் அப்டேட் வேற லெவல், அன்லிமிடெட் லைவ் ஸ்ட்ரீமா. ஒண்ணுமே தெரியல, அப்படியே அன்லிமிடெட் யூசர்ஸ் டெலிகிராம்லயே, அப்படியே அன்லிமிடெடா இருக்கு. நிறைய அதாவது ஒன்னொன்னா சேனல்ஸ் பாக்குறோம்னா ஒரு சேனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்வைப் அப் பண்ணனா அடுத்த சேனல் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற என்ன ட்ரெண்டிங் ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்கு, சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் அப்டேட். அதுக்கப்புறம் நிறைய அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க, அனிமேட் இமோஜிஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இது வெர்ஷன் 8.0. இது எல்லாமே iOS ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ இது என்ன சார் மொபைல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ரோல் அவுட் ஆரம்பிச்சிச்சு? இன்னொரு பிளானுமா? ஒரு டிவைஸ் தான் ஆட் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. ஆட் ஃப்ரீ ஆட் இதுலயும் ஆட் இருக்கும், ஆனா 1080p இருக்கும். இப்போ 4K வேணும்னா 1499 பே பண்ணனும். இனியும் நெட்ஃப்ளிக்ஸோட கொஞ்சம் சீப்பரா இருக்கு, ஆனா இதுல வந்து 4 டிவைசஸ் பார்க்கலாம். 4K சப்போர்ட் இருக்கு, டால்பி 5.1 இருக்கு. அப்போ நீங்க பெரிய டிஸ்னி பிளஸ் ஃபானா இருந்தனா இது டிஸ்னிக்கு தான் மெயினா வந்து இந்த டிஸ்னி கண்டென்ட். அதுக்கு அப்புறம் பிரீமியம் கண்டென்ட் வந்து நிறைய எல்லாத்துலயுமே, ஆனா பிரீமியம் கண்டென்ட் இருக்கு, அது சந்தோஷமா விஷயம். அட்லீஸ்ட் அது கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இப்போ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ எல்லா கண்டென்ட்டும் அவைலபிளாக இருக்கும். அடுத்த தடவை ரீசார்ஜ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ரீசார்ஜ் அடுத்த ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு புது ரீசார்ஜ் தான் போடுவார், அந்த காஸ்ட்லி பிளான் தான் போக முடியும். ஓகே, மைக்ரேட் ஆகிடும் அவ்வளோதான். ஜியோ அனௌன்ஸ் வந்துட்டாரா? ஆமாம், ஜியோ டிஸ்னி லான்ச் பண்ணால இந்த ஆஃபர் அப்படியே பண்டில் பிளான்ஸ்ல அப்படியே கொடுத்துட்டாங்க. ஜியோ 1 இயரா? ஆமாம், 1 இயர் வந்து இப்போ 499 இப்போ பே பண்ணுறோம். இதில் இப்போ மந்த்லி பிளான் இருக்குது, அதை தவிர வந்து 1 இயர் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இந்த 499 பிளானு. ஆனால் மந்த்லி வந்து ரீசார்ஜ் பண்ணி ஏதாவது பிளான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். சின்ன ரீசார்ஜ் பிளான் நிறைய இருக்குது. அவங்க மினிமம் இவ்வளோ அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா அது அது வேற இப்போ சொல்ல. இப்போ எல்லா பிளான்லேயுமே வந்து டேட்டா பேக் இருக்குது, எஸ்எம்எஸ், வாய்ஸ் காலிங் எல்லாமே இருக்குது. அதான் 1 மந்த்து, 2 மந்த், 3 மந்த்ஸு ஆனுவல் பேக்கும் இருக்குது. டேட்டாக்கு மட்டும் டேட்டா ஆட் அண்ட் பேக்கும் இருக்குது. டேட்டா அண்ட் பேக் போட்டால் 1.5 GB டெய்லி டேட்டா, வாய்ஸ் கால் மட்டும் கிடையாது, ஆனால் 56 days வேலிடிட்டி கிடைக்கும். இந்த பிளானும் கிடைக்கும். ஓகே, யூஸ்ஃபுல்லான பிளான் தான். இவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களே, பிடிக்கலையா? ஓகே, ஜியோக்கா இன்னும் கம்மியாக இருந்தால், இதுக்கு முன்னாடி 401 இருந்துச்சு இந்த பிளானு, இப்போ 499 ஆகிட்டாங்களே. ஆனால் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களே. சரி ஓகே, நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு இந்த மாதிரி ஏற்றுடலாம். ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் தான் நியூஸ். வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். நாளைக்கு சந்திப்போம். வந்துருக்கும் சிவச்சன், ஐயப்பன், மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணிருங்க.